என்னடா மாலை காலத்தில் சோறு சமைக்கிறதுக்காக காலையினே இல்லாமல் மத்தியானம் இல்லாமல் ராத்திரியாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சோறு ஒடித்து போடுவோன்னு சொல்லி நம்ம தாலியை கொடுத்து அனுப்பினோமே போன வரை காணுமேன்னு அந்த அம்மா புலம்பிட்டு வீட்டில் படுத்துருக்கிறார் அன்று இரவு சிவபெருமான் அந்த அம்மாவனுடைய கனவிலே சென்று உன்னுடைய இல்லம் நிறைய செல்வம் நிறையும் என்னென்ன தேவையோ அவ்வளதும் உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிறது அதை வைத்து கொண்டு காலமெல்லாம் நீங்கள் நன்றாக இருக்கும் என்று இறைவிடை கனவிலே அந்த அம்மாவனுடைய கனவிலேயே போய் இறைவன் சொன்னான் கனவுல சொல்லி காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா வீடு முழுவதும் என்னென்ன பொருள் தேவையோ அவ்வளவு நிறைந்து கும்பலாக கிடக்கிறது எப்படி இருக்கும் இந்த அம்மாவுக்கு மற்றவரும் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவுதண்ணில் அயர் ஊறத் துயிலும் போதில் நற்றவ கொடியனாருக்கு கனவிடை நாதன் நல்க தற்றன உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செல்வார் இறைவன் கனவுல சொன்ன பிற்பாடு எழுந்து பார்த்தால் அவ்வளவு செல்வம் இருக்கும் உண்மையிலேயே அம்மாவுக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் காலையில் ஆயிடுச்சு காலையிலையும் இவரை காணும் அப்போ இவர் பசியால் அங்கே கிடக்கிற அவர்கிட்ட போய் அச்சரீதியாக இறைவனையப்பா நீ கிளம்பி போ வீட்டுக்கு போய் அடிசில் சாப்பிடு பார்ச்சோறு சாப்பிடு என்று சொல்ல இவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் இறைவனுடைய வாக்கு அது இறைவனுடைய வாக்கை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லி இவர் விரைந்து வீட்டுக்கு வந்தால் வீடே மாறி கிடக்கு இவர் நெல் வாங்க போன நேரத்தில் இருந்த வீட்டுச் சூழல் வேறு இப்போ வீட்டிலே செல்வம் குவிந்து கிடக்கிறது ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு பக்கம் பார்த்தா நெல் ஒரு பக்கம் பார்த்தா தானியம் ஒரு பக்கம் பார்த்தா அதுக்கு தமிழுக்குள்ள அத்தனை ப பதார்த்தங்கள் எல்லாமே இருக்கின்றன இவருக்கும் ஒன்றும் புரியல அப்போ தான் கேட்குறாரு என்னன்னு அதில் என்ன இறைவன் போய் இவர் கோயிலில் இருக்கிறவர்கிட்ட எப்படி சொன்னாரா சாலை நீ பசித்தாய் நீனும் ரெண்டு நாளாக சாப்பிடாமல் பசித்திருக்காய் உந்தன் தடநடு மனையில் நன்னி நல்ல சிறந்த விசாலமான பெரிய அழகி என்ற வீட்டிற்கே போய் பாலின் இன்னடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றான் பார்ச்சோர் சாப்பிட்டு உன்னுடைய துன்பத்தை ஒழிப்பாயாக என்று இறைவன் சொல்ல கலையனார் அதனை கேட்டு கைதொழுது இறைஞ்சி கங்கை அலைபுணர் சென்னியாரம் அருள் மறுத்து இருக்கு அஞ்சி அவர் சொன்ன பிற்பாடு மேற்கொண்டு அங்கே இருக்க முடியுமா அவரால் அதற்காக பயந்து வீட்டுக்குடியாட்டார் வந்தால் இல்லத்தில் சென்று பூக்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு இருநிதி குவைகள் சிறந்த செல்வம் அதை உடனே இவருக்கு ஆச்சரியப்பட்டு போய் ஏன்னா இவருக்கு இறைவன் சொன்னது போய் நீ பாலடிசில் சாப்பிடு பால் சோறு சாப்பிடு தயாராகிருக்குங்க அவ்வளோதானே ஒழிய இவ்வளவு செல்வன்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு அவர் சொல்லலை அம்மா கிட்ட தான் கனவுல சொல்லி இதெல்லாம் வந்திருக்குது கேட்குற தான் மனைவியை பார்த்து வில்லொத்த முதலாய் பெண்ணே இந்த விளைவலாமியுள் இதெல்லாம் என்ன எப்படி இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த அம்மா சொன்னால் அல்லொத்த கண்டன் எம்மான் அருள்தர வந்ததன்றான் அல்லொத்த கண்டன் அல்லுன்னா இருட்டு இருட்டு நீலமணி மிடரு சிவபெருமானுடைய கண்டத்தை நீலமணிமிடற்றன் இருட்டாக அதாவது கார் மணிமிடற்றன் காரோரை உண்டி கடவுள் அப்படிலாம் சொல்லுவோம் அது ஏங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் அந்த தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்த காலத்திலே ஆழகால விஷம் வந்ததாகவும் அந்த விஷம் வெளிப்பட்டுச்சுன்னா ஒன்று இருக்கிற அத்தனை பேரும் செத்து போகிறான் அப்படி ஆடவர்கள் செத்து போனால் அந்த செத்து போன ஆடவர்களுடைய மனைவியருடைய தாலி போயிடும் இப்படி அந்த பெண்மக்களுடைய தாலிகளையெல்லாம் காப்பாற்றியது அல்லொத்த கண்டம் இப்போ என்னுடைய தாலியையும் திருப்பி கொடுத்தது அல்லொத்த கண்டம் இதெல்லாம் எங்கள் செட்டியார் சொன்ன நயங்கள் வேறு ஒன்றும் கிடையாது அல்லொத்த கண்டன் எம்மான் அருள்தர வந்தது என்றார் உலகத்து மாதர்கள் தாலி இழக்காமல் காத்த கண்டம் இப்போ என்னுடைய தாலியையும் இழக்காமல் காத்தது இந்த திருநீலகண்டம் சிவபெருமான்னு சொல்ல மின்னடை மடவார் கூற மிக்கசீர் கலையனார்தாம் மன்னிய செல்வத்து வளமழி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்மை என்னையும் ஆளுந்தன்மை இந்த தான் அந்த பணிவு அப்படியே வந்துடும் என்னையும் ஒரு பொருளாக கிரட்டி சிவபெருமான் இவ்வாறு ஆளுநருக்குறானே என்று என்னையும் ஆளுந்தன்மை எந்த எம் பெருமான் ஈசன் தன்னருள் இருந்தவண்ணம் என்று தலைமேல் கொண்டார் என்று தலைமேலே கரங்களை கூப்பி ஈசன் இருந்த திசை நோக்கி வணங்கினார் நமது குங்குளிய கலையார்